குட் மார்னிங் டு ஆல். இப்போ பார்க்க போகிறது ஸ்டோக்கியோமெட்ரி டாபிக. ஸ்டோக்கியோமெட்ரி டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கெமிஸ்ட்ரி பார்க்கணும்னா நம்ம நார்மலாக வீட்டில் ஹோமில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேசரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கேசரி ப்ரிப்பரேஷன், கேசரி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ கேசரி ப்ரிப்பேர் பண்ணால் வாட் யூ வாண்ட், என்ன எடுத்துக்கலாம், என்னெல்லாம் நீடு, ரெக்கோட இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு கேட்டால் ஃபஸ்ட்டு மெயினாக எடுத்துக்கணும் ரவா எடுத்துக்கணும். ஐ மீன்ஸ் தட் 1 கப் ரவா எடுத்துக்கிறாங்க, ப்ளஸ் 2 கப்ஸ் சுகர் எடுத்துக்கிறாங்க, இது கூட 1/2 கப் கீ எடுத்துக்கிறாங்க, இது கூட 1/4 கப்ஸ் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அல்லது நட்ஸ்லாம் எடுத்துக்கிறோம். எடுத்தோம்னா 6 கப்ஸ் கேசரி கிடைக்கும். இதுதான் மேஜர் பிரின்சிபல், கேசரி கிடைக்குது. ஓகே, 6 கப் கேசரி போடவும். இதுதான் ஈக்குவேஷன்ஸ். பார், என்ன 1 கப் ரவா, 2 கப் சுகரு, 1/2 கப்ஸ் கீ, ஹோட்டல் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அல்லது நட்ஸ் எடுத்துக்கிட்டா நமக்கு 6 கப் கேசரி கிடைக்கும். இதே அப்படி 6 கேசரி ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். ஓகே, நல்லா தெரிஞ்சுங்க. 6 கப் வேணும்னா நினச்சிக்கணும், 1 கப் ரவா எடுத்துக்கணும், 2 கப்ஸ் ரவா எடுத்துக்கணும். இந்த இது ஒரு இதான் மெயின் பிரின்சிபலாக வச்சுக்கணும். இதை கன்சிடர் பண்ணிக்கிட்டு நம்ம எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் கேசரி பார்க்கலாம். ஓகே, இதை கன்சிடர் பண்ணி தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகே, 1 கப் ரவாக்கு 2 கப் சுகர் ஆட் பண்ணினா நமக்கு 6 கப் கேசரி கிடைக்கும். அடிஷனல் அந்த கீனாலேயோ இல்லை நட்ஸ்னாலேயோ அந்த கேசரியோட சேஞ்ச் குவான்டிட்டி சேஞ்ச் ஆக போகிற கிடையாது. ரவா அண்ட் சுகரை பொறுத்து நம்ம எப்படியுமே கேசரி கிடைக்கும். நம்ம ரவா எடுக்காமல் இருந்தோம்னா எதுவுமே என்ன செய்யாது, கேசரியே கிடைக்காது. ஓகே, அதெல்லாம் சுகர் மட்டும் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு கேசரி கிடைக்காது, மெயினானது ரவா தான் வேணும். இப்போ ரவா டேஸ்ட்டாக இருந்தால் சுகர் போடுறோம், இது அடிஷ்னலாக தான் ஆட் பண்ண போகிறோம். அப்போ ரவாயும் இந்த சுகரையும் பேஸ் பண்ணி தான் கேசரி ப்ரிப்பேர் பண்ணுவோம், அப்படி தானே? கே இஸ் இட் கே 1 கப் ரவாக்கு 2 கப் சுகர் ஆட் பண்ணால் தான் 6 கப் கேசரி கிடைக்கும். இப்போ எனக்கு வந்து 3 கப் கேசரி வேணும், ஐ வாண்ட் 6 கப் கேசரி. நீ என்னென்ன எடுத்துக்குவீங்க, என்னென்ன ரெக்கர் இன்க்ரீடியன்ஸ், எவ்வளோ கப் ரவா எடுத்துக்கணும், எவ்வளோ கப் சுகர் எடுத்துக்கணும். கேவ் ஆக்சுவலி 6 கப் கேசரி வேணும்னா 1 கப் ரவா, 2 கப் சுகர் எடுத்துக்கிட்டீங்க. இப்போ எனக்கு வந்து 3 கப்ஸ் கேசரி வேணும், அப்போ நினச்சிக்கலாம். இதில் பார்த்துங்க, 1 கப் ரவா எடுத்தால் தான் உங்களுக்கு என்ன செஞ்சிச்சு, 6 கப்ஸ் கேசரி கிடச்சிச்சு. ஓகேயா, அப்போ 1 கப் கேசரி, அப்போ எனக்கு வேணும் 3 கப்ஸ்க்கு எவ்வளோ வேணும், 3 கப் கேசரி வரத்துக்கு எவ்வளோ எடுத்துக்கணும். ஓகே, புரிஞ்சுதா? 1 கப் ரவா எடுத்துக்கிட்டா 6 கப் கேசரி கிடச்சிச்சு, அப்போ 3 கப் கேசரி வேணும்னா அப்போ எவ்வளோ ரவா எடுத்துக்கலாம், கிராஸ் நோட் பண்ணுங்கள். 3 = 6x, x = 3/6. ஸோ x = 1/2. அப்போ 1/2 கப் எடுத்திங்கன்னா 1/2 கப் ரவா எடுத்தால் தான் என்ன செய்யும், 3 கப் கேசரி கிடைக்கும். 3 கப் கேசரி கிடைக்கும், நம்ம 3 இங்கே 6 கப்புக்கு வந்து 1 கப்னா அப்போ 3 கப்புக்கு உள்ளது 1/2 தானே எடுத்துக்கணும். ஸோ இதான் மீனி தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ 6 கப் ரவாக்காண்டி நம்ம என்ன 1 கப் ரவா எடுத்துக்கிட்டீங்க, 2 கப் சுகர் எடுத்தீங்கன்னா 6 கப் கேசரி வச்சு எனக்கு வந்து 3 கப் கேசரி வேணும், ரவா 1/2 கப் எடுத்தாச்சு, அப்போ சுகர் எவ்வளோ எடுத்துக்கணும், 2 கப் சுகர் எடுத்தால் தான், 2 கப் சுகர் எடுத்தால் தான் எவ்வளோ கிடச்சிச்சு, 6 கப் கேசரி கிடச்சிச்சு. 2க்கு 6 கப் கேசரி கிடச்சிச்சு. ஸோ அப்போ நமக்கு எவ்வளோ வேணும், 3 கப்ஸ் கேசரி வேணும், அப்போ இங்கே எவ்வளோ வச்சுக்கலாம், இது எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம், RX = R, 2 × 3 = 6. ஸோ X = 1. அப்போ 1 கப் சுகர் எடுத்தால் தான், 1 கப் சுகர் எடுத்தால் தான் நமக்கு என்னது, 3 கப் கேசரி கிடைக்கும், 3 கப் கேசரி கிடைக்கும், புரிஞ்சுதான்? ஸோ இதேமாரி வைஸ் வர்சா ஆல்டர்னேட் பண்ணலாம். நமக்கு வந்து என்ன எடுத்துக்கலாம், இப்போ ரவா, இப்போ 6 கப் ரவாக்கு என்னது 6 கப் கேசரிக்கு 6 கப் கேசரி ப்ரிப்பேர் பண்ணோம்னா 1 கப் ரவா, 2 கப்ஸ் சுகர் எடுத்துக்கிட்டோம். அப்போ அது 3 கப் கேசரி வேணும், 3 கப் கேசரி வேணும் அப்படின்னா என்ன செஞ்சுக்கலாம், என்ன பண்ணிக்கலாம், 1/2 கப் ரவாவும் 1 கப் சுகர் எடுத்துக்கிட்டால் தான் 3 கப் கேசரி கிடைக்கும். ஸோ இதுமாரி பிரின்சிபலாக வச்சு நம்ம கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே 18 கப் சுகர் வேணும், 18 கப் கேசரி வேணும், 18 கப் கேசரி வேணும், 18 கப் கேசரி வேணும் அப்படின்னா இப்போ 1க்கு என்னது 6 கிடைக்கும், அப்போ 18க்கு எவ்வளோ எடுத்துக்கணும், எக்ஸ்னு வச்சுக்கலாம். அப்படி 18 கப் கேசரி வரணும்னா அப்போ என்னது, எவ்வளோ கப்ஸ் ரவா எடுத்துக்கிறது, ஸோ கிராஸ் பண்ணா 6, இதை மல்டிப் பண்ணால் 18, x = 3. ஸோ 3 கப் ரவா எடுத்தால் தான் 18 கப் கேசரி கிடைக்கும், 18 கப் கேசரி கிடைக்கும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அதேமாரி இப்போ வந்து 2 கப் சுகர் எடுத்த 2 கப் ரவா எடுத்தோம்னா 2 கப்ஸ் ரவா எடுத்த என்ன கிடைக்கும், 2 கப் ரவா எடுத்தோம்னா என்ன கிடைக்கும், ஆக்சுவலி 1 கப்ஸ்க்கு எவ்வளோ கிடைக்கும் சொல்லிட்டேன், 6 கப் கேசரி கிடைக்கும் சொல்லிட்டேன். அப்போ 2 கப் எடுத்தால் எவ்வளோ கிடைக்கும், 12 கிடைக்கும், 12 கப் தான் கிடைக்கும். ஏன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எக்ஸ்னு வச்சுக்கோங்க, இங்கே எக்ஸ்னு வச்சுக்கணும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் x = 12.
புரியுதா? ஒரு கப்புக்கு சிக்ஸ் கப் கேசரி, நம்ம டூ கப் எடுத்தது டுவெல் தானே, டுவெல் கப் கேசரி தானே கிடைக்கும். அப்ப எவ்வளவு சுகர் எடுத்துக்கணும்? ஸோ டூ கப்ஸுக்கு தான் சிக்ஸ் கப் கிடைக்குது நமக்கு. என்னது அப்ப நீங்க ஒரு கப் ரவா எடுத்துட்டீங்க, டூ கப் ரவா எடுத்துட்டீங்க. அப்ப டூ கப் ரவா எடுத்துனா கண்டிப்பா இது என்ன செய்யணும், ஃபோர் கப்ஸ் எடுத்துக்கணும். ஃபோர் கப் எடுத்தானே டுவெல் கிடைக்கும். இங்க ஒய்னு வச்சுக்கீங்க, டூ ஒய் சீக்வல் டு டுவெண்டி ஃபோர், ஒய் ஈக்குவல் டு டுவெல். புரிஞ்சுதா? ஸோ அப்போ ரவா என்ன எடுத்துக்கிறீங்க? இப்போ இங்கே ஒரு கப் ரவா எடுத்தீங்கன்னா, இப்போ எனக்கு டூ கப் ரவா எடுத்தால் கண்டிப்பாக என்ன இருக்கணும், இங்கே டூ கப் ரவானா ஃபோர் கப்ஸ் சுகர் இருக்கணும் கண்டிப்பாக. ஒருவேளை த்ரீ கப் ரவா எடுத்தாலும் இங்கே என்னது சிக்ஸ் கப் கேசரி இருக்கு, சிக்ஸ் கப் சுகர் எடுத்துக்கணும். இங்கே ஃபோர் கப் ரவா எடுத்தீங்கன்னா என்ன இருக்கணும், எயிட் கப் ரவா இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த கரஸ்பாண்டிங்காக சுகர், அதுக்கு தகுந்த கேசரி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுமாரி என்ன செஞ்சுக்கணும், ஒரு ரியாக்ஷன் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது எதுலேருந்து தெரிஞ்சிடும். ஸோ அதுலேருந்து நம்ம என்ன செய்யலாம், ஸ்டாக்கியோமெட்ரி மெத்தடை கொண்டு வரோம். ஸ்டாக்கியோமெட்ரி மெத்தட்ஸு, இந்த ஸ்டாக்கியோமெட்ரிக்கான டெஃபினேஷன் எதுக்கு, ஸ்டாக்கியோமெட்ரிக் இதேமாரி சிம்லராக வச்சுக்கிட்டு ஸ்டாக்கியோமெட்ரிங்கிற சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் ஸ்டாக்கியோமெட்ரி அப்படின்னா, இட் இஸ் கிரீக் வேர்ட்ஸ், ஸ்டாக்கியோன் மீன்ஸ் தட் எலிமெண்ட் அர்த்தம். ஸ்டாக்கியோ மீன்ஸ் தட் இந்த எலிமெண்ட், இந்த மெட்ரான் அப்படிங்கிறது வந்து மெசர் பண்ணுறது, இந்த எலிமெண்ட்டை மெசர் பண்ணுறது தான் ஸ்டாக்கியோமெட்ரிக்கான மீனிங். ஸோ நார்மலான கேசரி ப்ரிப்பரேஷன் பார்த்தோம். ஸோ அப்போ கெமிக்கல் ஈக்குவேஷனில் நம்ம எப்படி பார்க்குறது, அதுக்கு தான் இவ்வளோ எக்ஸாம் சொன்னோம். த ஸ்டாக்கியோமெட்ரி கிவ்ஸ் தி நியூமரிக்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கெமிக்கல் குவான்டிட்டிஸ் இன் பேலன்ஸ் கெமிக்கல் ஈக்குவேஷன். ஒரு பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷனில் எவ்வளோ கெமிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்குது, அதுக்குள்ளே ரிலேஷன்ஷிப் எவ்வளோ வேல்யூஸ், எவ்வளோ மோல்ஸ் சொல்ல முடியாது, அதுமாதிரி குவான்டிட்டி நியூமரிக்கல் ரிலேஷன்ஷிப் எவ்வளோ எவ்வளோ அளவு இருக்குது, அதை பற்றி சொல்லக்கூடியதான் ஸ்டாக்கியோமெட்ரி. ஸ்டாக்கியோமெட்ரி கிவ்ஸ் நியூமரிக்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கெமிக்கல் குவான்டிட்டிஸ் இன் பேலன்ஸ் கெமிக்கல் ஈக்குவேஷன். கெமிக்கல் குவான்டிட்டிஸ் ரியாக்டன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது, கூட எவ்வளோ குவான்டிட்டிஸ் இருக்குது. இப்போ சொன்னோம்ல சிக்ஸ் கப் கேசரி, அதுமாதிரி நியூமரிக்கல் ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்லக்கூடியதான் ஸ்டாக்கியோமெட்ரி ஈக்குவேஷன், அது கரெக்டாக பேலன்ஸ் கெமிக்கல் ஈக்குவேஷன். ஸோ அதை வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அனதர் நேம்ஸ் த ஸ்டாக்கியோமெட்ரி இஸ் அ குவான்டிட்டிவ் ரிலேஷன்ஷிப்ஸ், அதான் அந்த நியூமரிக்கல் சொல்கிறது குவான்டிட்டி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரியாக்டன் அண்ட் ப்ராடக்ட்ஸ், அதான் ரிலேஷன்ஷிப் கெமிக்கல் குவான்டிட்டி சொன்னோம் இல்லையா, கெமிக்கல் குவான்டிட்டிஸ் நிறைய திங் பட் ரியாக்டன் அண்ட் ப்ராடக்ட்ஸ் தான் இன் பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் இன் மோல்ஸில் எடுத்துக்கலாம். அந்த குவான்டிட்டி ஆஃப் இந்த குவான்டிட்டி ரிலேஷன்ஷிப் ரியாக்டனுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் எவ்வளோ குவான்டிட்டி ரிலேஷன்ஷிப் இருக்குது. இப்போ ரவாக்கும் கேசரிக்கு எவ்வளோ ரிலேஷன்ஷிப், இந்த ஒரு கப் ரவா தான் சிக்ஸ் கப் கேசரி கிடச்சிச்சு, அப்போ சுகர் எவ்வளோ, அந்தமாரி அந்த குவான்டிட்டி ரிலேஷன்ஷிப்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது. அதாவது ஸ்டாக்கியோமெட்ரி ஈஸியாக குவான்டிட்டி ரிலேஷன்ஷிப் அந்த அளவை பற்றி சொல்லக்கூடியது. இதுக்கடையில் ரியாக்டன் ரவாங்கிறது ரியாக்டன்ட், சுகருங்கிறது ரியாக்டன்ட், கேசரிங்கிறது ப்ராடக்ட். அப்போ ரியாக்டன் ப்ராடக்ட் அதுவும் பேலன்ஸ்டு ஈக்குவேஷனாக இருக்கணும். ஓகே, இந்த குவான்டிட்டி ஆஃப் ரியாக்டன்ட் வந்து நம்ம குவான்டிட்டி ஆஃப் ரியாக்டன்ட் quantity of reactants and the product can be expressed, அந்த ரியாக்டரோட குவான்டிட்டி அந்த ப்ராடக்டோட குவான்டிட்டி எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், மோல்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், ஒரு மோல் டூ மோல் அப்படிலாம் மாஸில் சொல்லலாம், மாஸ் யூனிட் அப்படிலாம் வால்யூமில் சொல்லலாம். இந்த குவான்டிட்டி ரிலேஷன் சொல்லல, அந்த குவான்டிட்டி நத்திங் பட் என்னது எக்ஸ்பிரஷன் மோல் அல்லது மாஸ் அல்லது வால்யூம்ஸ், மோலில் சொல்லுவோம் சிலது மாஸில் சொல்லுவோம் அல்லது வால்யூமில் சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, we can calculate the amount of reactants required to the prepare the product. என் ப்ராடக்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரியாக்டன் தேவைப்படுது, இல்லை இவ்வளோ ப்ராடக்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரியாக்டன் தேவைப்படுது இன் பேலன்ஸ் கெமிக்கல் ஈக்குவேஷன், அதுக்கு தான் ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன் வரும். இப்போ சிக்ஸ் கப் கேசரி வேணும்னா நினச்சிக்கணும், ஒரு கப் ரவா எடுத்துக்கணும், டூ சுகர் இருக்கும், அதேமாரி இவ்வளோ ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ ரியாக்டன் தேவைப்படுது. ஹவ் வி கேன் கால்குலேட் தி அமௌண்ட் ஆஃப் ரியாக்டன் ரெக்கவர்ட் டு ப்ரிப்பேர் தி ப்ராடக்ட் அண்ட் வைஸ் வர்சா இன் பேலன்ஸ் கெமிக்கல் ஈக்குவேஷன். ஸோ அதனால தான் இந்த ஸ்டாக்கியோமெட்ரிங்கிற மெத்தடை கொண்டு வருவோம். ஒரு கெமிக்கல் குவான்டிட்டியை மெசர் பண்ணணும், அதாவது கெமிக்கல் குவான்டிட்டிஸ் ரிலேஷன்ஷிப் ரியாக்டன்ட்டுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் எவ்வளோ தேவை, ப்ராடக்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது எவ்வளோ ரியாக்டன் தேவைப்படுது, இவ்வளோ ப்ராடக்ட்டு எவ்வளோ ரியாக்டன் தேவைப்படுது, அதுமாதிரி ஒரு கெமிக்கல் குவான்டிட்டிக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதான் ஸ்டாக்கியோமெட்ரி. கரெக்டாக பேலன்ஸ் ஈக்குவேஷன் இருக்கணும். ஓகே, அந்த குவான்டிட்டி அப்படி எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னா, மோல்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அல்லது மாஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அல்லது வால்யூமில் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் C+O2 gives CO2ங்கிற ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் எடுத்துருக்கோம். ஓகே, வாட் இஸ் இஸ் ஹவு மெனி கார்பன்ஸ், இட் இஸ் ஒன் மோல் ஆஃப் கார்பன் இட் இஸ் ஈக்குவல், இட் இஸ் இந்த ட்ரிபிள் பாண்ட் முறையில் ஈக்குவல், இட் இஸ் ஏ ஸ்ட்ராக்கியோமெட்ரி ஈக்குவல்னு சொல்லக்கூடிய இந்த ஈக்குவல், ஒன் மோல் ஆஃப் கார்பன் அதே ஒன் மோல் ஆஃப் ஆக்சிஜன். இங்கே எவ்வளோ இருக்குது, இங்கே தான் மோல் இருக்கு, ஒரு மோல் ஆக்சிஜன். ஸோ அப்போ எவ்வளோ ப்ராடக்ட் கிடைக்குது, இது தட் இஸ் ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவல்னு சொல்லக்கூடிய எவ்வளவு, ஒன் மோல் ஆஃப் CO2. அப்போ ஒன் மோல் ஆஃப் CO2 வேணும்னா ஒன் மோல் சி எடுத்துக்கணும், ஒன் மோல் ஓட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு என்னது ஒன் மோல் ஆஃப் CO2 கிடையாது, மூணுமே ஈக்குவலாக இருக்குது, ஸ்டாக்கியோமெட்ரி ஈக்குவல்.
நம்ம எஸ்டிபினா தெரியும், ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷரில் கூடிய ஒன் மோல் கேஸ் ஆக்குப்பை கூடிய வால்யூம் தான் 22.4 லிட்டர். ஒன் மோல் கேஸ் ஆக்குப்பை, ஒன் மோல் ஈக்குவல் 22.4 லிட்டர். இப்போ டூ மோலை டூவால் மல்டிப் பண்ண போதும். இந்த கிவன் மோலை என்ன சொல்லணும், 22.4 லிட்டரில் மல்டிப் பண்ணால் நமக்கு வால்யூம் கிடைச்சிரும். புரியுது? அதே வால்யூம்ல கொடுத்தாங்க, லிட்டர்ல கொடுத்தாங்கன்னா என்ன செய்யணும், அதை 22.4 டிவைட் பண்ணா போதும். 22.4 டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிடலாம், மோலா மாத்திக்கலாம். இப்ப திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே இங்க ஒரு மோல் நமக்கு தெரியும், மோல்ல இருந்து வால்யூமா கன்வெர்ட் பண்ணணும். வால்யூம் மீன்ஸ் அட் லிட்டருக்கு மாத்தணும். என்ன செய்யணும், ஒரு மோல் அப்படின்னா ஒன் மோல் கேஸ் அட் எஸ்டிபி ஈக்குவல் டு 22.4 லிட்டர்னு அர்த்தம். 22.4 லிட்டர் நம்ம டெரிவ் பண்ணி வச்சிருப்போம். 22.4 லிட்டர். ஸோ அப்போ ஒரு மோல்னா 22.4 லிட்டர். ஸோ அப்போ மோலை வால்யூமை மாத்துறதுக்கு என்ன செய்யணும், 22 மோலை வால்யூமை மாத்துறதுக்கு இன்ட்டு 22.4 லிட்டரில் மல்டிப் பண்ணோம்னா வால்யூமாக மாறிடாரு இந்த மோல். ஓகே, அதே வால்யூமில் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வால்யூமை மோலாக மாத்துறதுக்கு என்ன செய்யணும்னா அந்த 22.4 டிவைட் பண்ணணும், டிவைட் பை 22.4 லிட்டர். ஓகே, வால்யூமை மோலா மாத்துறதுக்கு 22.4 டிவைட் பண்ணணும். ஸோ நமக்கு மாச மோலா மாற்ற முடியும், மோலை மாசா மாற்ற முடியும், அதுமாரி மோலை வால்யூமை மாற்ற முடியும், வால்யூமை மோலா மாற்ற முடியும். மோல் அப்படிங்கிற 22.4 ஒன் மோல் கேஸ் ஆக்குப்பை, அது கேஸ்க்கு மட்டும் தான் பொருந்தும், கேஸ்க்கு மட்டும் தான் இது பொருந்தக்கூடியது. ஓகே, கேஸ்க்கு மட்டும் பொருந்தக்கூடியது. ஸோ அப்போ ஒன் மோல் ஆஃப் கேஸ் அப்படின்னா 22.4 லிட்டர்.